சுகி, மொபைல்ல என்ன பண்ற? ஃப்ரூட் நிஞ்சா டாடி. போன் இங்க கொண்டு வா. ஆஹா, தர மாட்டேன். ஏய், போன் ரிங் ஆகுது பார். ஏய், ஹலோ, யாரு? அப்பா வா. அப்பா ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. வா, இங்க கொண்டு வா. ஹலோ. ஹலோ, டாக்டர் நடராஜா? யா, நீங்க? நான் லோட்டஸ் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பேசுறேன். சார், சொல்லுங்க சார். சார், நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண நாள்ல இருந்து இதுவரைக்கும் நாம 4 தடவை மீட் பண்ணியிருக்கோம். நேத்து ஒரு தடவை ஃபோன் பேசுறப்ப அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? சார், புரியல சார். நீங்க ஜார்ஜ் ஃபேமிலின்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல, அதுவும் மறு பேச்சே இல்லாம, உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்க மாட்டேனா? சார், அது வந்து, சார், நீங்க இண்டிவிஜுவாலிட்டியை விரும்புறவரா இருக்கலாம், சொசைட்டிக்கு அது பத்தாது சார். தேவையான இடத்துல நாம யாரு என்னன்னு தெரியப்படுத்தணும் சார். ஓகே, ஐ அம் சோ சாரி ஃபார் த ட்ரபிள். சரி, எப்போ வர்றீங்க? எதுக்கு சார்? உங்களை பத்தி நாங்க தப்பா தெரிஞ்சுக்கிட்டோம். சாரி சார, கோவப்படாதீங்க. ஐயோ சார், நான் கோவப்படல சார். அப்புறம் எதுக்கு பின்ன? குழந்தைய கூட்டிட்டு வாங்க. அப்போ சீட் சார்? சீட் கன்ஃபார்ம்ட் சார். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அட்மிஷனுக்கு உண்டான அத்தனை ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிடலாம். நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது சார். ஓ, ஓகே சார், ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் சார். நான் சாரி சொல்றேன், நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க. ஓகே, வெரி குட். எத்தனை மணிக்கு வரீங்க சார்? ஒரு 10:30 வந்துடலாமா சார்? 10:30, ஓகே, நோ ப்ராப்ளம், வெல்கம், வாங்க சார். யார் ஃபோன்ல? ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். என்னவா? சுகிக்கு லோட்டஸ்ல சீட் கிடைச்சிருச்சு, 10:30 அட்மிஷன் போட்டுலாம் வந்துருங்கன்றாரு. கடவுளே, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன, நீங்க நேத்துல இருந்து புதுசா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? எப்படி ரியாக்ட் பண்ற? சந்தோஷமான நியூஸ் எல்லாம் சோகமாவே சொல்லிட்டு இருக்கீங்க. டேபார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லனா என்ன? மணி 9 ஆச்சு, போய் குளிச்சுட்டு ரெடி ஆவுங்க. மணி, சரியாயிடுச்சா? கிளம்பலாமா? இல்ல சிஸ்டர், பம்ப் அடைச்சிருக்கு, மெக்கானிக் வர சொல்லிருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சொல்ல முடியாது, எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். சரி, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்புறேன். நீங்கள் வெயிட் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறீங்களா? சரிங்க சிஸ்டர். இந்தாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? வாங்க ஆனந்த். என்னங்க? ஒரு சின்ன வேலை, போயிட்டு இருக்கிறப்போ கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓ, சரி, வாங்க சிஸ்டர், நான் ட்ராப் பண்றேன். இல்லை, நீங்க போற வேலையை கெடுத்துக்கிட்டு எனக்காக ஏன் சிரமப்படுறீங்க? நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நோ ப்ராப்ளம் சிஸ்டர், நான் அந்த வழியா தான் போறேன். வாங்க ப்ளீஸ், வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க. உட்காருங்க சிஸ்டர். சாரி சிஸ்டர். நல்லவங்க மன்னிப்பு கேக்குறது கடவுள் கூட விரும்ப மாட்டார. உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க வருத்தப்பட மாட்டீங்க,
ஆனா எனக்கு மனசு கேட்கல. பாரதி மேடம் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அதை நான் செய்ய முடியாம போச்சு. அவங்களும் வருத்தப்பட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அர்ச்சனா எப்படி இருக்காங்க? சாரி, உங்க வைஃப் பேரு அர்ச்சனா தானே? ஆமா, நல்லா இருக்கா. ஒரு குட் நியூஸ், அவ கன்சீவ் ஆயிருக்கா. ரொம்ப சந்தோஷம். அந்த ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. நான் பாரதி மேடம் கிட்ட பேசினேன், ஆனா ஹோம்ல நடந்த விஷயம் சொல்லல, பேச தைரியம் வரல. பரவாயில்ல, உங்க மனசுக்குள்ள ஓடுற வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. வைதேகியை பத்தி கவலைப்படாதீங்க, அவளுக்கான கதவை ஆண்டவர் திறந்து விட்டுட்டாரு. அடுத்த வாரம் யூஎஸ்ல இருந்து ஒரு கப்பல் வராங்க. ஓ, தேங்க் காட். பாரதி உங்களை பத்தி சொன்னது உண்மைதான். என்ன சொன்னாங்க? நீங்க மனசால கூட யாரையும் காயப்படுத்த மாட்டீங்கன்னு. நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சா அவங்கள பத்தி உயர்வா தானே சொல்வோம், இயல்பு தானே? ஆனா அவங்க உண்மையாவும் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. வைதேகிக்காக நீங்க கடவுளுக்கு நன்றி சொன்னீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிஸ்டர், செல்ஃப் சாக்ரிஃபைஸ். சும்மா நாம அடுத்த ரைட்ல திரும்பணும்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ, ஐ அம் சாரி, பேசிக்கிட்டே வழியை கவனிக்காம போயிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி ஆனந்த். யூ வெல்கம் சிஸ்டர். நான் வைதேகி விசாரிச்சேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு அவசரமா போக வேண்டிய வேலை எதுவும் இல்லனா நீங்களே பார்த்து விசாரிக்கலாமே. அது நான் அவளுக்கு எதுவும் வாங்கிட்டு வரல. அதான் உங்க மனசு நிறைய அன்பு இருக்கே, அதை விட பெரிய பொருள் இந்த உலகத்துல இல்ல. வாங்க சிஸ்டர், நான் ஆபீஸ்ல இருக்கேன். சரி, போலாம் சிஸ்டர், நீங்க வாங்க. ரெட் சிக்னல் போட்டாச்சு. என்ன வண்டி இது? பஸ். ஓ, ரொம்ப நேரமா பஸ் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சாப்பிடலையா? சாப்பிட்டீனி. பஸ் ஏன் காலியா இருக்கு? இனிமே தான் டிக்கெட் போடணும். சரி, வைதேகிய பாத்தீங்களா? அவ அழுதுகிட்ட அங்க போய் தனியா உட்கார்ந்திருக்கா. ஏன்? கவிதா அவ பொம்மைய பிச்சு போட்டாளாம். ஜீசஸ் சிஸ்டர், யார் அது கவிதா? புதுசா சேர்ந்த குழந்தை, பாவம், ரொம்ப நல்ல குழந்தை. வாங்க. வைதேகி, வைதேகி ரொம்ப சமத்தாச்சு. கவிதா கூட சண்டை போட்டீங்களா? நான் சண்டை போடல, அவ தான் என் கூட சண்டை போட்டா. மீனுவ கூட பிச்சு போட்டா. அச்சுச்சோ, சரி விடுங்க, நாம அவளை மன்னிச்சிடலாம். மீனு, நான் நாளைக்கு புதுசா வாங்கி தரேன். இப்ப வாங்க சாப்பிடலாம். வேணாம், நான் மீனு கூட சாப்பிடுறேன். வைதேகி பெரிய பிள்ளையாச்சே, பொம்மைக்காகலாம் அழலாமா? பொம்மை இல்ல, மீனு. சரி சிஸ்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், வைதேகி நான் என் கூட கூட்டிட்டு போய் புதுசா ஒரு பொம்மை வாங்கி தரலாமா? உங்களுக்கு இல்ல சிஸ்டர், அவ அழுதுட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அதான் மனசு என்னவோ மாதிரி இருக்கு,
அதான் வைதேகி. வைதேகி, அங்கிள் உன்னை கூப்பிடறாரு பாரு. அவங்களுக்குதான் என்ன பிடிக்காதே. இல்லையே, ஏன்? உனக்கு ரொம்ப பிடிக்குமே. உங்களுக்கு இல்ல, உங்க கூட வந்த ஆன்ட்டிக்கு. வைதேகி, அப்படிலாம் பேசக்கூடாது. அன்னைக்கு ஆன்ட்டிக்கு தலைவலி, அதான் உங்ககிட்ட பேச முடியல. வீட்டுக்கு போன பிறகு உன்னை பத்தி தான் பேசினாங்க. உங்ககிட்ட சாரி கேட்க சொன்னாங்க. போய் நிஜமா? இப்ப கூட கார்ல போய் வைதேகி கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க, நான் டாய் ஷாப்ல வெயிட் பண்றேன். நம்ம போய் நிறைய மீன் வாங்கலாம்னு சொன்னாங்க. சரி, அப்ப போய் வைதேகி வரலன்னு சொல்லிடுறேன். பாவம் ஆன்டி, ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன பண்றீங்க? நான் டாக்டரா இருக்கேன். அது இல்ல, இப்ப இத மட்டும்தான் புரிஞ்சதா? புரியல. சாரி. நீங்க எதுவும் தப்பு பண்ணிட்டீங்களா? ஏன் சாரி கேட்டீங்க? அது உனக்கு புரியாத மாதிரி சொன்னல. அதுக்கு ஆன்ட்டியா அவங்க கூட வரல? அத சொன்னல. அவங்க டாய் ஷாப்க்கு வந்துருவாங்க. டாய் ஷாப்னா? டாய்னா பொம்மை, ஷாப்னா கடை. பொம்மை கடை? நம்ம மீனும் தானே வாங்க போறோம். ஆமா. மீனு பாவும்ல. நம்ம தான் புதுசா வாங்க போறோம்ல. கவிதாவுக்கு அவளுக்கும் வாங்கணுமா? வேண்டாமா. அவதான மீனுவை பிச்சு போட்டா? ஆமா. அப்ப நம்ம வாங்கி தந்தா அதையும் பிச்சு போட மாட்டாளா? மாட்டா. அவ கெட்ட பொண்ணு இல்லையா? இல்ல, பிலோமினா மதர் சொல்லிருக்காங்க. என்னன்னு? கவிதா பாவம் ரொம்ப நல்லவ. அவ அப்பா ஊருக்கு போயிட்டாங்களாம். எந்த ஊருக்கு? தெரியலையே. பிலோமினா மதர் கிட்ட கேட்டு சொல்றேன். அங்கிள். என்ன? அப்பானா யாரு? அப்பானா யாரு? அப்பானா அப்பானா அவங்க கூட இல்லன்னா அழுக வருமா? எனக்கு ஏன் அப்பா இல்ல? நான் கவிதாவோட ஃப்ரெண்டாக தான் போனேன். அவ தான் சண்டை போட்டா. பயமா இருக்கா? புது மீனுவ அவ வாங்கலன்னா? வாங்கிப்பா. நீ நல்லவ தானே? அவளும் நல்ல பொண்ணு தானே? ஆமா. நல்லவங்க நல்லவங்களை பார்த்து பயப்படக்கூடாது. நீ சாரி கேளு, அவ பேசுவா. நிஜமா? நிஜமா. மீனு கூட சாரி கேக்கணுமா? ஆமா. சரி. அவகிட்ட மீனு இருந்தா அவளும் அழமாட்டாள.
எக்ஸ்கியூஸ் யெஸ் இது கேஷ் கவுண்டர்ல ஓகே சார் தேங்க் யூ இது வேணுமா எக்ஸ்கியூஸ் மீ இதையும் கேஷ் கவுண்டரில் கொடுத்துருங்க ஓகே சார் அங்கிள் மீனு வா போதுமா கவிதாவுக்கு எடு சொல்லுமா எங்கடி போயிட்ட நான் டாய் ஷாப்ல இருக்கேன் ஆமாமா டாய் ஷாப்க்கு வந்திருக்கேன் பிறந்த குழந்தைங்க தூங்குற தொட்டில் ஒண்ணு புதுசா வந்திருக்காமா அதான் பார்த்து வாங்கலாம்னு வந்திருக்கேன் ஏய் உனக்கு என்ன குழந்தை பிறக்க 10 மாசம் இருக்குடி ஆமா என்ன ஆமா இப்ப என்ன அவசர தொட்டிலுக்கு இருக்கு குழந்தை பிறந்ததும் நான் எங்க இருப்பேன் எங்க இருப்ப என்னே திரும்ப கேக்குறியா டெலிவரி வார்டில் இருப்பேன் குழந்தைய விட்டு அங்கங்க நகர முடியுமா அது எப்படி முடியும் அப்ப குழந்தைக்கு தொட்டில் வேணுமே எப்படி வரும் ஏன் நாங்க வாங்கி தர மாட்டோமா வாங்கி தருவேன் அப்புறம் என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாதா காய்கறி காரங்கிட்டே 10 ரூபாய் குறைக்க சொல்லி 3 மணி நேரம் சண்டை போடுவ உன்னை தொட்டில் வாங்க சொன்னா தொட்டிலா வாங்குவ 100 ரூபாய் கம்மியா வேணும்னு ஏதாவது ஒண்ணு தூக்கிட்டு வந்துருவ அது பெட்டாவும் இல்லாம பாயாவும் இல்லாம புது டைப்பா இருக்கும் என் புள்ள படுக்க முடியாம அழுதுகிட்டே இருக்கும் எனக்கு இது தேவையா இப்பவே நானே ஸ்மூத்தா நல்லதா பார்த்து வாங்கிட்டா அந்த ப்ராப்ளம் இல்லல்ல நீ போன வை நாம அப்புறமா பேசலாம் பை ஏய் ஏய் ஆண்டி வந்துட்டாங்க அம்மா வைதேகி பாத்து சாரி 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 ஐ அம் வெரி சாரி சாரி தெரியாம அடிச்சிட்டே சாரி ஐம் சோ சாரி டியர் பரவால தெரியாம தான மோதிட்டீங்க சோ ஸ்வீட் டியர் உங்க குழந்தை உங்களை மாதிரியே ஸ்மார்ட் அண்ட் கியூட்டா இருக்கு